வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா மனோபலம் மனோசக்தி ரெண்டும் தான் வாழ்க்கையில் வெற்றி அடைவது உறுதி. இந்த மனோசக்திக்காக நிறைய பேர் நிறைய மெடிடேஷன் நிறைய பயிற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஒரே ஒரு பயிற்சி மட்டும், தலை டு வால், இது ஹெட் டு ஃபுட்டு. அப்போ என்ன பண்ணுறோம், தலைக்கு கனெக்ட் பண்ணுறோம், ஹார்ட் சக்ராஸை டச் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இப்படி போகிறோம். சூப்பராக இருக்கும். செய்ய உங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய வைராக்கியம் வரும். இந்த வைராக்கியங்கிறது மனோபலம். வைராக்கியக்காரன் செஞ்சு முடிச்சிருவான்னு சொல்றாங்களே, அது காரணம் மனோபலம் உடையவன் அவன் செய்து சாதித்து விடுவான். மாயன் செந்தில்குமார் என்ற பதிவு மிகவும் முக்கியமானது. வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா மனோபலம் மனோசக்தி ரெண்டும் தான் வாழ்க்கையில் வெற்றி அடைவது உறுதி. இந்த மனோசக்திக்காக நிறைய பேர் நிறைய மெடிடேஷன் நிறைய பயிற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஒரே ஒரு பயிற்சி மட்டும் செய்ய போகிறோம். இந்த ஒன்று போதும், மனோசக்தியை அதிகரிப்பே கொண்டு போகலாம். மனோபலமும் மனோசக்தியும் இருந்தால் பிறரை கண்டிப்பாக அட்ராக்ட் செய்ய முடியும். அதாவது மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுங்கிறது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸோட முதல் மிகப்பெரிய முக்கியமான விஷயம். ஸோ கண்ணால் பார்ப்பதும் ஒரு மிகப்பெரிய ஒரு கூறிய ஆயுதம் எங்க பிஸ்னஸ்க்கு. வாயால் பேசுவதும் மிகப்பெரிய ஆயுதம் பிஸ்னஸ்க்கு. ஆக வாயும் கண்ணும் ஒரு நேர்கோர்ந்த ஒரு பார்வையும் வாய் வார்த்தையும் ஒன்றாக இருந்தால் மனோபலம் அசாத்தியமாக வந்துவிடும். அப்போ நம்ம என்ன பண்றோம், பிரபஞ்சத்துக்கு நம்ம வந்து லிங்க் கொடுக்கணும். பிரபஞ்சத்தோடு நம்ம வந்து லிங்க் ஆகணும். அண்டவெளி ரகசியமும்னு ஒன்று இருக்கு, வெட்டவெளி ரகசியம்னு ஒன்று இருக்கு. அண்டம் என்பது உலகத்தோடைய மிகப்பெரிய ஒரு குண்டம், சக்தி பீடம். வெட்ட வழிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆகாய மார்க்கம். இந்த ஆகாய மார்க்க வழியாக அந்த வெளிக்குண்டத்துக்கு போக வேண்டும். அதுக்கு வந்து மிகப்பெரிய தியானமும் மிகப்பெரிய ஒரு சக்தி பீடமாக உட்கார்ந்து நிறைய ஒத்த கால நின்னெல்லாம் தியானம் பண்ணணும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் சித்தர்கள் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அசாத்தியமான ஒரு விஷயத்த சாதாரணமாக ஒரு பயிற்சி மூலமாக ரீங்காரம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நாளைக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளியில் ஆரம்பித்து அப்படியே சுற்றி வரும். அதே இதான் வந்து பார்த்தீங்கன்னா மனோவசிய கலையில் மிகப்பெரிய ஒரு பார்வை வசியத்திற்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ அதோடைய மனோவசியத்துக்கு என்ன, மனம் என்பது நம்ம என்ன சொல்லணும், ஹார்ட் சக்கரான்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த இடத்துல கையை இப்படி வச்சுக்கணும், ஜஸ்ட் ரெண்டு பேரும் சேர்த்துக்கிட்டு அப்படியே பண்ணணும், அவ்வளோதான். நீங்கள் நார்மலாக இப்படி இப்படி பண்ண வேண்டிய தேவையில்லை. இங்கே வரும்போது நம்ம கை சேர்ந்துருக்கணும், கட்டவள் ரெண்டும், அவ்வளோதான். அப்படியே இப்படியாக 27 முறை செய்தால் போதும். அப்போ என்னாகும், இங்கே இருக்கக்கூடிய சக்தியை நம்ம எடுத்து பிரபஞ்சத்துக்குள்ளே போகிறோம். அதான் நான் சொன்னேன் இல்லையா, வெட்டவெளி. இந்த வெட்டவெளிக்கு போன பிறகு ஆட்டோமேட்டிக்காக நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் மைண்டில் வந்து நம்ம வந்து கேலக்சிக்கு நம்ம எனர்ஜியை கொடுக்குறோம். என்ன, எதை நீங்கள் நினைக்கிறீங்களோ, ஒரு வேலை கிடைக்கலையா, பணம் வேணுமா, இல்லை வந்து பார்த்திங்கனா நல்ல வாழ்க்கை துணைவி வேணுமா, என்னென்னலாம் ஒரு வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும், இதுக்கு தான் மனத்தந்தின்னு சொல்லுவாங்க. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம என்ன சொல்லுவோம், ஹீலிங் எனர்ஜி வந்து என்ன பண்ணுவாங்க, ஹீல் பண்ணுவாங்க, அப்படி அனுப்புவாங்க. ஒரு தண்ணி நீரோடையா இருக்கு, நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அலைய பண்ணால் அந்த அலையாக அழகாக போகும் இல்லையா. அதேமாதிரி மனத்தந்தியை நம்ம கேலக்சிக்கு அனுப்புகிற ஒரு விஷயம். நீ ஜஸ்ட் இப்படி இப்படி பண்ணீங்கன்னா போகும். ஆனால் இந்த ரெண்டு கட்டை விரலும் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இது தலைன்னு சொல்லலாம், தலை டு வால், இது ஹெட் டு ஃபுட்டு. அப்போ என்ன பண்ணுறோம், தலைக்கு கனெக்ட் பண்ணுறோம், ஹார்ட் சக்ராஸை டச் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இப்படி போகிறோம். கனெக்ட் பண்ணுறோம், நெஞ்சில் கை வைக்கிறோம், இப்படி போகும். இப்படி இதை அவங்களுக்கு பொறுமையாக செய்கிறேன், டச் பண்ணுறோம், நெஞ்சாங்கூட்டு குழியில் அப்படி கை வைக்கிறோம், அப்படி புஷ் பண்ணுறோம். இதே மாதிரி ஒரு 27 முறை பண்ண இப்படி செய்தால் மனோபலம் அதிகரிக்கும். நம்ம எப்படி ஒரு இப்படி இப்படி செஞ்சுட்டாக்கா இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரோ ஃபீல்டு வரும், இப்படி இப்படி பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தம் வரும். பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாக்கா நீங்கள் பண்ணி பார்க்க இந்த இடத்துல நடுவில் வந்து எலக்ட்ரோ ஃபீல்டு வரும். நீங்கள் அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லாவே தெரியும். அப்படியே எடுத்து என்ன பண்ணுவாங்க, எனர்ஜி பாலை வந்து ஹீலிங்காக கொடுப்பாங்க. அதே மெத்தட் தான், கை இப்படி வைக்கிறோம், ஹார்ட் சக்கரால வைக்கிறோம், புஷ் பண்ணுறோம். இப்படியாக பயிற்சி காலையில் குளிச்சுட்டு நம்ம ஒரு 27 முறை பண்ணிட்டு வந்தோம் கேட்டீங்கன்னாக்கா நினைத்ததை அடையும், மனோசக்தி மனோபலம் கிடைக்கும். எதுக்கெடுத்தாலும் பயமா இருக்கு சார், இதை நான் செஞ்சால் முடிப்பனா முடிக்க மாட்டேனான்னு ஒரு பயம் இருக்கும், இதை செஞ்சு முடிச்சிடலாமான்ற ஒரு பயம் இருக்கும், ஒரு ஒரு அப்படியே விட்டு விட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காது, கான்ஃபிடென்ட் இருக்காது. இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி பண்ண சூப்பராக இருக்கு. இந்த எனர்ஜி என்ன பண்ணும், மூளை பலம் அதிகரிக்கும், மெமரி அதிகமாக இருக்கும். இந்த ஒன்று செஞ்சால் போதும், நீங்கள் கிட்டத்தட்ட தலையிலேருந்து கால் வரைக்கும் உள்ள எல்லா சக்கரங்களும் இயங்க ஆரம்பிக்கும் சக்தி ஓட்டமாக. ஸோ அப்போது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம வந்து வெட்ட வேலைக்கு கொடுக்குறோம், அண்ட வேலைக்கு போய் சேருது. அங்கே அண்ட குண்டம் வந்து உங்களுடைய பரிபூரண எண்ணம் எதுவோ அதுக்கு வந்து வண்ணத்தை கொடுக்க ஆரம்பிக்கும்.
அப்போ நீங்கள் வந்து எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷனில் இருந்துகிட்டே இருப்பீங்க. ஸோ அதுதான் வந்து மிகப்பெரிய வெற்றிக்கான ஒரு மனோபலம். ஒருக்கு மனோபலம் இருந்தால் மனோவசியம் தானாக வந்துடும். மனோவசிய கலைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, நிறைய பயிற்சி இருக்கு. இந்த ஒன்று போதும், என்ன நினைக்கிறீங்களோ அந்த எண்ணத்தை மனசில் பலமாக வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய இதை தந்தி அலைகளாக அனுப்புறீங்க பிரபஞ்சத்துக்கு. அப்போ என்ன பண்ணணும்னாக்கா, நீங்கள் நல்ல ஒரு ரூம் எடுத்துக்கோங்க, ஒரு அமைதியான ரூம் எடுத்துக்கோங்க, சேரில் உட்காந்துக்கோங்க, ஸ்ட்ரைட்டாக அப்படி உட்காந்துக்கோங்க, அழகாக கண்ணை முடிக்கோங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. காலையிலேருந்து கால வரைக்கும் நான் ரொம்ப ரொம்ப அப்போ அமைதியாக இருக்கேன், டென்ஷனாக இல்லை, நான் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கேன்னு சும்மா ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி செய்ய ஆரம்பிங்க, சூப்பராக இருக்கும். செய்ய 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 உங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய வைராக்கியம் வரும். இந்த வைராக்கியங்கிறது தான் மனோபலம். அவன் வைராக்கியக்காரன் இப்போ செஞ்சு முடிச்சிடுவான்னு சொல்லுவாங்களே, அது காரணம் மனோபலம் உடையவன் அவன் செய்து சாதித்து விடுவான் என்ற ஒரு அர்த்தம். அதனால தான் இந்த பயிற்சி மிக முக்கியம். இது காலை மாலை எப்போ வேணாலும் செய்யலாம். எம்டி ஸ்டமக்காகவும் செஞ்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த பவர் நம்மளுடைய பார்த்தீங்கன்னா நம்ம துரியம், நம்மளுடைய ஹார்ட் சக்கரா, அதுக்கப்புறம் நேவல் சக்கரா, அந்த மூணும் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி வந்து நேர்கோட்டில் வந்து போய் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த பயிற்சி மிகவும் அவசியம். வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கு மிக 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 இந்த பயிற்சி முக்கியம். மனோபலம், மனோசக்தி உங்களுடைய மிகப்பெரிய வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். மிகப்பெரிய மனோசக்தி உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.